லிடிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி பூக்களுக்குள் பொறாமை வரும். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா குட்டீஸ்? உங்கள் கிளாஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்குவீங்க. அப்போது உங்களுடைய ஸ்டாஃப் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரை மட்டும் எழுப்பி, நீ ரொம்ப குட் பாய், எல்லோருக்குள்ளேயும் பர்ஃபெக்டாக இருக்க, டைம் கீப் அப் பண்ணுற, ட்ரெஸ் நீட்டாக போட்டுட்டு வர, ரொம்ப டிசிப்ளினாக இருக்க, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு அவங்க ஒருத்தங்களை மட்டும் டெய்லி புகழ்ந்து பேசினா நமக்கெல்லாம் என்ன ஆகும்? அவங்க மேலே பொறாமை வரும் இல்லையா? என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட தான் சேர்ந்துருக்கான், ஆனால் டெய்லியும் மிஸ்ஸு அவனை பற்றி மட்டுமே புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவங்கள பார்த்து நமக்கு பொறாமை வரும் இல்லையா? இப்போது அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க், பூங்கா அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? விளையாடுறதுக்கான நிறைய திங்ஸ் இருக்கும், ஊஞ்சல், சீசா, ஸ்லைட்ஸு, மெரிகோரவுண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு களைப்பாயிடுவோம் இல்லையா, அப்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மர நிழல் தேடுவோம். அப்புறம் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக நிறைய பூச்செடிகளை இருக்கா அப்படின்ட்டு தேடுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பூச்செடிகள், அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, சம்மர் வெக்கேஷன் அப்போது நிறைய ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு பிக்னிக் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே நாளுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா பார்க்கில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பார்க்கினுடைய ஓனர் அவர் வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், அப்படி வந்துட்டு போனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் வராங்க. அவங்க எல்லாருக்கும் பூக்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக, ஹாய் பூ, பூ, தாமரைப்பூ, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, செவ்வந்திப்பூ அப்படின்ட்டு எல்லா பூவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். அந்த பூக்களுக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்தது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அதுங்க அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு காற்றுல தன்னுடைய பூக்களை அசைச்சு சிரிச்சிச்சிங்களா அந்த குழந்தைங்களை பார்த்து. அப்புறம் அந்த குழந்தைங்களும் அந்த பூக்களை பார்த்து சிரிச்சுட்டு எல்லா பூக்களும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, இவ்வளோ பூக்கள்லையே ரோஜா பூ மட்டும்தான் அழகாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ரோஜா பூ மட்டும்தான் அழகான பூ அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் பேசிச்சான். அதை கேட்ட மற்ற பூக்கள் எல்லாத்துக்கும் அது மேலே பொறாமல் வந்துடுச்சான், என்னடா இது, இந்த ரோஜா பூ மட்டும்தான் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போது நம்ம யாருமே அழகாக இல்லை போல், யாருக்குமே நம்மளை பிடிக்கலாம் அப்படின்ட்டு மனசு வாடி அந்த பூக்கள் எல்லாமே தன்னுடைய காம்பு கீழே கவுத்துக்கிட்டு சோகமாயிடுச்சான். அப்புறம் நெக்ஸ்ட் டே இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு இந்த பூக்களை பார்க்கறதுக்காக வராங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மல்லிப்பூ தான் ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்குது, நிறைய வாசனையும் கொடுக்குது அப்படின்ட்டு மல்லிப்பூ தான் அழகாக இருக்குன்னிட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசினாங்களாம். அப்புறம் அதை கேட்ட மற்ற பூக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சோகமாயிடுச்சான். அதை கேட்டுட்டு அந்த சந்தோஷத்தில் மல்லிப்பூ மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூத்துட்டு நிறைய வாசம் வீசிச்சான், மற்ற பூக்கள் எல்லாமே வாடி போயிடுச்சான். மறுபடியும் நெக்ஸ்ட் டே இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, அவங்க இந்த பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தாமரை பூ தான் அழகாக இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, தண்ணியில் மிதந்துட்டு வேறு இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்ட்டு தாமரை பூவை பற்றி புகழ்ந்து பேசினாங்களாம். அது கேட்டது தாமரை பூக்கு சந்தோஷமாயிட்டு இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ராவாக வெளியே பூத்துட்டு தண்ணியில் அங்கேயும் இங்கேயும் அலை மோதிட்டு இருந்துச்சான். அப்புறம் மற்ற பூக்கள் எல்லாத்துக்குமே அது மேலே பொறாமல் வந்துட்டு நம்ம அழகாக எல்லாம் யாருக்குமே இன்றைக்கும் நம்மளை பிடிக்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய பூக்களை கீழே கமுத்துக்கிட்டு வாடி பிடிச்சிங்களாம். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கு அந்த பூங்காவை பராமரிக்கிறதுக்கான ஒரு ஆள் செல்வம், அவங்க பூச்செடிங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வராங்க. அப்படி வந்து பார்த்தா ஒரு ஒரு பூச்செடி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, மற்ற குரூப் ஆஃப் பூச்செடி வந்துட்டு ரொம்ப வாடி போயிட்டு இருக்கா. இவர் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு, சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த செடிங்கள் எல்லாத்துக்கும் அணை கட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா வேறு ஒரு குரூப் ஆஃப் செடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, மற்ற பூச்செடிகள் எல்லாமே வாடி போயிட்டு இருக்கா.
இவரே இந்த விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு என்னவா இருக்கும், பூச்சி ஏதாவது பட்டிருந்தால் ஒரு அந்த செடி ஃபுல்லுமே நாசாயிட்டு இருக்கும், ஆனால் இது டெய்லியும் ஒரு ஒரு செடி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மற்ற செடியெல்லாம் வாடி போயிருக்கே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதை நோட் பண்ண ஆரம்பித்தாரா. அப்புறம் அடுத்த நாளிலிருந்து கொஞ்ச நாள் வந்துட்டு நாள் முழுக்க அந்த பூங்காவிலேயே நடந்து திரிஞ்சிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்துட்டுருக்காங்களா, அப்படி அவங்க வந்து பார்க்குறப்போ அந்த பூச்செடிகளை பார்த்துட்டு இதில் செவ்வந்தி பூதான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களா. அதை கேட்டுட்டு அந்த செவ்வந்தி பூ சிரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஸ்டிஃபாக வளர்ந்துட்டு காற்றுல அசைஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருந்துச்சா. அதை கேட்டுட்டு மற்ற பூச்செடிகள் எல்லாமே சோர்ந்து போயிட்டு தன்னுடைய தலையை வந்து கீழே கோத்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சா. அப்போது அந்த செல்வம் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுட்டு சரி இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் தண்ணி ஊற்றிட்டு போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் மக்கள் எல்லாமே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லோரும் வந்து இந்த பூக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கப்போ ஆஹா எவ்வளோ அழகான பூக்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லா செடியுமே அழகாக இருக்கே, எல்லா பூக்களுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்களா. அதை கேட்டதும் எல்லா பூச்செடிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அவங்க எல்லாருமே அழகாக இருக்கோன்னு சொல்கிறாங்க, அப்போது நம்மளும் அழகாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக ஸ்டிஃபாக வளர்ந்து நல்லா வாசம் வீசிட்டு காற்றுல அசைஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருந்துச்சுங்களா. அப்புறம் இதே மாதிரி டெய்லி வரவங்க எல்லாருமே எல்லா பூச்செடியுமே அழகாக இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னதால் எல்லா பூச்செடிகளுமே வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்களா நாள் முழுக்க. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, வெளியில் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அந்த பாட்டினுடைய என்ட்ரன்ஸில் அந்த செல்வம், இந்த தோட்டத்தை பராமரிக்கிற செல்வம், அவர் அங்கே நின்றுட்டு உள்ளே வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டேயும் எல்லா பூச்செடியுமே அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க, பார்ஷியாலிட்டி பார்த்து ஒரு பூ மட்டும் அழகாக இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து உள்ளே வரக்கூடிய மக்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு எல்லா பூவுமே அழகாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களா. அதனால் அந்த பூக்களுக்கு நடுவில் பொறாமை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சிங்களா. அப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு குழந்தைகள் அதே மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்னா, இந்த பூச்செடிகளினுடைய வேறு தண்டு இலைகள் கிளைகள் இது எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆஹா அப்புறம் பாருங்கள் அது மேலே இருக்கக்கூடிய பூக்கள் கூட ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்களா. அப்புறம்தான் அந்த பூக்கள் நினச்சி பார்க்குறாங்களா என்னென்னா, நம்ம செடியினுடைய வேறு தண்டு இலைகள் இது எல்லாமே நம்மளை முயற்சி செஞ்சு நம்மளை வளர வச்சதால தான் நம்ம இங்கே பூவாக பூத்துட்ருக்கோம், இதை பார்த்து மக்கள் எல்லாம் ரசிச்சிட்ருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம மட்டும்தான் அழகுன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு மற்றவங்க கூட பொறாமப்பட்டுட்டு இருந்தோம், அது தப்பு அப்படின்ட்டு தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிச்சிங்களா. அப்புறம் எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் அதுங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சிங்களா. இனிமே குட்டீஸ் நம்மளும் பார்க்கு வேறு எங்கேயாச்சும் போனாலுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கை மட்டும் நம்ம புகழ்ந்து பேசாமல் எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.